இன்னும் கூட டச் அப் பண்ண வந்திருந்தோம். ஆமாப்பா, நானும் வண்டி ஓட்டு டயர்டாக இருந்தேன், அதான் கொஞ்சம் பட்டி பார்த்து கொஞ்சம் பெயிண்ட்டு அடிச்சு வந்திருப்பேன். ரெடி ஸ்டார்ட், 1 2 3. நம்ம வீட்டு வேலையை நாம் செய்யாமல் காசு கொடுத்து இன்னொருத்தரை செய்ய வைக்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்குது. அதில் பிரதானமானது, வீட்டு வேலை செய்கிற நேரத்தில் வெளியில் வேலை செஞ்சால் அதிக சம்பளம் கிடைக்குது. அந்த அதிக சம்பளத்தில் ஒரு சின்ன பங்கு இன்னொருத்தருக்கு கொடுத்தா அவங்க நம்ம வீட்டு வேலையை செய்வாங்க. அப்படி கண்ணை நகரை சேர்ந்த வீட்டு வேலை செய்யும் 3 பெண்களோட ஸ்டோரி தான் இது. என் பேர் உமா மகேஸ்வரி. எங்கள் பாப்பா ஒரு 6 குழந்தையிலேருந்து நான் வீட்டு வேலை தான் செய்கிறேன். இப்போ பாப்பாவுக்கு 13 13 நான் செய்கிறேன். கலைச்செல்வி, வீட்டு வேலை செஞ்சு தான் வேலை பார்க்குறேன். என் பேர் ரேகா. நான் வந்து செய்த ஹவுஸ் கீப்பிங் வேலை. காலையில் எழுந்து நான் வீட்டில் பசங்களெல்லாம் ஸ்கூல் கிளப்பிட்டு 9:30 இங்கே நான் 9:30 நான் பஸ் ஏறேன்னா அங்கே 11:00 நான் வேலைக்கு போவேன். நான் ஒரு 3 வீடு செய்கிறேன். அந்த 3 வீடு நான் செஞ்சுட்டு வீட்டுக்கு ரிட்டர்ன் வர்றதுக்கு நான் 8 ஆகிடும். 8 வந்து நான் வீட்டில் திரும்பவும் எங்கள் வீட்டு வேலை எல்லாத்தையும் பார்க்கணும். வீடு பெருக்கணும், வீடு பெருக்கி துடைக்கணும், துணி மிஷினில் போட்டு பாத்திரம் விளக்கிட்டு பாத்ரூம் வாஷ் பண்ணி வச்சுட்டு வந்துடும். டெய்லி போவோம், லீவே கிடையாது எங்களுக்கு. இப்போ ஹவுஸ் கீப்பிங் வேலை செய்கிறவங்க, இந்த கம்பெனிஸ்லாம் செய்கிறவங்களுக்குலாம் சண்டேஸ் லீவு, அதே மாதிரி வந்து கவர்மெண்ட் ஹாலிடேனா அந்த மாதிரி லீவு. ஆனால் நாங்கள் வீட்டு வேலை செய்கிறவங்களுக்கு எங்களுக்கு லீவே கிடையாது. வீக்லி ஒன்ஸ் ஆச்சு லீவ் கொடுங்க, இல்லை மந்த்லி 2 எங்களுக்கு லீவ் கொடுங்க அப்படி சொல்லி அவங்க கேட்கும் போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னும் ஐடி கம்பெனியில் கூட அந்த மாதிரி லீவ் கேட்க மாட்டாங்க, நீங்கள் என்னத்துக்கு லீவ் கேட்குறீங்க அப்படி சொல்லி கேட்குறாங்க. குழந்தைக்கு உடம்பு சரியில்லை அப்படி சொன்னாலும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போயிட்டு வந்துட்டு வாமா லீவ் எடுக்காத, எங்களுக்கு இந்த மாதிரி செய்ய முடியாது. யாரும் ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணியும் செஞ்சுக்க மாட்டாங்க, நாங்களே தான் போய் செய்யணும். இப்போ பண்டிகை டைம் வருதுல்ல, அவங்க மட்டும் பிள்ளைங்க கூட கொண்டாடணுமா, அப்போ எங்களுக்கும் அந்த ஆசை இருக்குல்ல. அதனால அவங்க என்ன பண்ணுறாங்க, சீக்கிரம் செஞ்சுட்டு வந்துடு, இங்கேயும் வேலை இருக்குது அப்படின்றாங்க. எங்கள் அம்மா கேட்பாங்க, நான் செத்துட்டுனா சாவு 3 தானே எடுப்பாங்க, நீ அப்போ தான் வருவேன், நான் அதுக்குள்ளே போய் ஒரு வீடு வேலை பார்த்துட்டு வரமான்னு சொல்லுவேன். இன்றைக்கி வரைக்கும் எங்கள் அம்மா சொன்னால் அந்த விஷயம் நான் மறக்கவே முடியாது. வேலையில் சொல்கிறது கூட எனக்கு பெருசாக இல்லை. எங்கள் அம்மா கேட்பாங்க, ஏன்னா நான் வந்து வீட்டு வேலை செஞ்சு தான் என் 2 பிள்ளைங்களை காப்பாற்றுறேன். என் பிள்ளைங்க யாருக்கிட்டேயும் போய் கை எந்தக்கூடாது, அதனால நான் வேலைக்கு போயிடுவேன். எது எப்படி இருக்கோ நான் வேலைக்கு போயிடுவேன் கண்டிப்பாக. இப்போ கூட இந்த ஒரு 5 மழை பெஞ்சப்போ கூட நான் வேலைக்கு போனேன். ஒரு நாள் தூங்கிட்டேன், அதுக்கே மேடம் கத்துனாங்க. வீட்டு வேலை அப்படிங்கிறதோட பேசிக் ஐடியாலஜியாக என்னென்னா, எனக்கு ஒரு பணி சுமை இருக்குது, அந்த சுமையை ஷேர் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு நான் பே பண்ணுறேன், அல்லது எனக்கு ஒரு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு பே பண்ணுறேன். இதுதான் வந்து ஒரு பேசிக்கான ஒரு கான்ட்ராக்ட். ஸோ இந்த வீட்டு வேலை செய்யும் பெண்களோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4.5 million அஃபீஷியலாக சொல்கிறாங்க இந்தியா முழுக்க. ஆனால் அன்அஃபிஷியலாக ரெக்கார்ட் பண்ணாதது 5 பெண்கள் வீட்டு வேலை செய்யும் பெண்களாக இருக்காங்க இந்தியாவில். வீட்டு வேலை செய்யும் நபர்கள், ஆக்சுவலாக பெண்கள்னு என்ன நபர்கள், அதில் 90% பேர் பெண்கள், வெறும் 10% பேர் தான் ஆண்கள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 25% பேர் 14 உட்பட்ட குழந்தைகள். இவங்களோட பணி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 மேக்ஸிமம் வேலை பார்க்குறாங்க. 24 15 வேலை பார்க்குறாங்க. 3-4 வீடுகளில் வேலை பார்க்குறாங்க. வாரத்தில் 7 வேலை பார்க்குறாங்க. அதாவது லீவே இல்லாமல் தொடர்ச்சியாக ஒரு நாளைக்கு 15 உழைக்கக்கூடிய, சராசரியாக உழைக்கக்கூடியவங்களாக இருக்காங்க வீட்டு வேலை செய்யும் நபர்கள். ஆக்சுவலாக இது வந்து நம்ம வேலையை வாங்குறதுன்னு சொல்ல முடியாது, உழைப்பு சுரண்டலாக தான் நம்ம இதை பார்க்கணும். நமக்கு தான் அது வீடு, டொமஸ்டிக் ஒர்க்கருக்கு அது ஒரு ஒர்க் பிளேஸ். அப்படியான ஒர்க் பிளேஸ் அவங்கள எப்படி ட்ரீட் பண்ணுது? எங்களுக்குன்னு தனியாக தட்டு கொடுப்பாங்க, டம்ளர் கொடுத்துருவாங்க. அந்த தட்டன் டெய்லி நாங்கள் அதை சாப்பிட்டு அதை வாஷ் பண்ணி நாங்கள் தனியாக அதை வைக்கணும். அவங்களோட பிளேட்டில் அவங்க போட மாட்டாங்க. எப்படி ஒதுக்கணும்னு கொடுக்குறாங்களா, இல்லை எங்களுடைய திங்ஸ்ன்னு கொடுக்குறாங்களான்னு எனக்கு தெரியாது. அவங்க ஒதுக்குறாங்கன்னு நினச்சா அந்த வீட்டில் வேலை செய்ய முடியாது, அந்த ஃபீலிங் வந்துடும்ன்றது எனக்கு தெரியும். அதனால நான் அதை பெருசாக எடுத்துக்கல. ஆனால் அவங்கள விட நம்மளுக்கு தனியாக இருக்கேன்னு நினச்சி நான் ரொம்ப உயர்த்தமாக தான் நினைப்பேன். அவங்க கப்பில் நம்ம ஏன் கூட நம்மளுக்கு ஒரு கப் இருக்குல்ல அப்படி சொல்லிட்டு என்ன நான் மேனேஜ் பண்ணிப்பேன். கீழே காமனாக இருக்குல்ல, வேலை செய்கிறவங்களுக்கு மொத்த பேருக்கும் கீழே கார் பார்க்கிங்கில் ஒன்று இருக்குது, அங்கே தான் வந்து போகும். 8th மாடி செஞ்சிட்ருக்கேன், இறங்கி தான் வந்து போகணும். நம்ம எதாவது சொல்லிட்டு போகிறாங்கன்ட்டு நம்ம சொல்லிட்டு போவோம், ஆனால் அவங்க வந்து ஏன்டி கீழே இவ்வளோ தூரம் போயிட்டு மறுபடியும் எங்கள் மேலே ஏற போகிறேன், இங்கேயே யூஸ் பண்ணி கீழே சீக்கிரம் போயிட்டு சீக்கிரம் வந்திருக்கல
ஆ சரின்ட்டு நாங்களும் கொஞ்சம் ரெஸ்ட் கிடச்ச மாதிரி இருக்கன்ட்டு கீழே வந்துட்டு போ. அவங்க வீட்டுக்கு தான் அவங்க வேலைக்கு போகிறாங்க. ஆனால் அந்த வீட்டு டாய்லெட்டை கூட இவங்க யூஸ் பண்ணக்கூடாது. ரொம்ப அவசரமாக அவங்க ரெஸ்ட் ரூம் போனோம்னா கூட கீழே ஃப்ளாட்ஸ்லாம் இருந்தால் கீழே செக்யூரிட்டி இருப்பாங்க, அவங்களுக்குன்னு ஒரு பாத்ரூம் இருக்கும், அந்த செக்யூரிட்டின்றவர் ஒரு ஆணாக இருப்பார். ஸோ நீ அந்த பாத்ரூம் போய் யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. வீட்டில் ஏதாவது காணாமல் போயிடுச்சுன்னா முதல் கேட்குறது எங்களே தான் இருக்கும். அவங்க எங்கேயா பாப்பா எத்தனை போயிட்டு வெளியில் எங்கேயா போட்டிருக்கோம், இல்லை அவங்களே யாராவது ரிலேஷன் வந்து ஞாபகம் இல்லாமல் எத்தனை போயிட்டு இருக்காங்க அப்படின்னா கலாம் இங்கே வச்சுன்னு இதை காணுமே முதல் கேட்குறது நம்மளே தான் இருக்கும். நம்ம பார்க்கலன்னா பார்க்கலன்னு தான் சொல்ல முடியும். பார்த்தேன்னா அங்கே எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்ட்டு சில டைமில் போட்டுட்டு அவங்களே சோதிக்கிறாங்களான்னு கூட நம்மளுக்கு தெரியாது. மூணு வீட்டில் வேலை செய்கிறீங்க, அப்புறம் உங்கள் வீட்லேயே வந்து எல்லா வேலையும் செய்கிறீங்க, ஸ்கூலுக்கு பழைய பசங்களை ஸ்கூல் வளர்த்துறீங்க. ஆமாம். ஒரு நாளைக்கு கூட என்னடா இது அப்படின்னு சொல்லி தோணாதா? இப்போ நான் இங்கே இருக்கேன், இப்போ நான் கனகி நகரில் இருக்கேன் அப்படின்னா நான் துறப்பாக்க வரைக்கும் நான் நடந்து போவேன். நான் பஸ் விட்டு இறங்கி நான் அவ்வளோ தூரம் நடந்து போயிட்டு திரும்பவும் நான் வேலை முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு வரணும், வந்து நான் பஸ் ஏறணும். அந்தளவுக்கு என் கை கால்லாம் இழுக்கும். எனக்கு இப்போ போன மந்த் கூட உடம்பு சரியாமல் அந்த மாதிரி கை கால்லாம் இழுத்து ஒரு மாதிரி உடம்பு சரியாமல் ஆயிடுச்சு. நிறைய வீட்டு வேலைக்கு போகிறதுனால இந்த ஸ்கின் ப்ராப்ளத்துனால நிறைய வருது. கால் வலி நின்றுக்கிட்டே வேலை பார்க்குறல, இந்த மூட்டு வலி அதிகமாக வருது. இந்த மூட்டு வலி, இந்த ஷோல்டர் வலிக்கும், அது ரொம்ப அது எல்லாமே பண்ணுறதுனால இந்த ஷோல்டர் வலி, இதனால இந்த காய்ச்சல் இருமல் வந்து தண்ணியிலே இருக்கிறதுனால கொஞ்சம் அது அதிகமாக இருக்குது. ஒரு வீட்டுக்கு போகிறாங்க அப்படின்னா அந்த வீட்டில் டாய்லெட் கழுவுறதோ ஒரு அந்த மாதிரி வேலைகள் செய்யும் போது அங்கே யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஃபெனால்ஸ் அந்த ஆசிட்ஸ் அதெல்லாம் வந்து அதை சுவாசித்தது மூலமாகவே ஒரு ஒரு டொமஸ்டிக் ஒர்க்கர் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்களுக்கு வந்து லங்ஸில் பிரச்சனை, முதுகு வரைக்கும் அது அதோட எஃபெக்ட் வந்து போய் அடைஞ்சிருக்கு. ஸோ அவ்வளோ மோசமான நிலைமையில் இருந்ததுக்கு ஒரே காரணம் அந்த வீட்டில் பயன்படுத்தின அந்த ஸ்ட்ராங்கான ஒரு ஆசிட் ஆர் ஃபெனால் அதுதான். வீட்டு வேலை செய்யும் பெண்களுக்காக செயல்பட்டு வருது தமிழ்நாடு டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸ் வெல்ஃபேர் ட்ரஸ்ட். 1985 தொடங்கப்பட்ட இந்த அமைப்பில் தமிழ்நாட்டில் மட்டும் 25,000 மேற்பட்ட வீட்டு வேலை செய்யும் பெண்கள் உறுப்பினர்களாக இருக்கிறாங்க. இந்த அமைப்பின் மூலமாக தங்களால் முடிஞ்ச விழிப்புணர்வை டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸ்க்கு கொடுத்து வருவது மட்டும் இல்லாமல் அவங்களின் பாதுகாப்பே பிரதானமாக கொண்டு செயல்பட்டு வரோன்னு சொல்கிறாங்க இந்த அமைப்போட செக்ரட்டரி வளர்மதி. சிலவங்க வந்து ஓப்பனாக சொல்கிறதுக்கு வந்து பயப்படுறாங்க. எல்லார் வீட்லேயும் வந்து ஒரே மாதிரி பெண்களை வந்து நடத்துறது கிடையாது. அதிக அளவில் வந்து ஒரு சில வீட்டில் வந்து பாலியல் வன்கொடுமை கொடுக்கறது கூட இருக்காங்க. அவங்க கிட்ட வேணும்னு குப்பியே இல்லாத அப்போ கூட அவங்க வீட்டில் அவங்க ஒய்ஃபோ அந்த மாதிரி இல்லாத இருக்கிற நேரத்தில் அவங்க கிட்ட தொடப்ப அதெல்லாம் வந்துட்டு வெளியில் வந்து யாரும் கொண்டுன்னு வர மாட்டேன்றாங்க. டெய்லி அவங்கள நாங்கள் வந்து பார்த்து விசிட் பண்ணி பேசுவோம். பேசும்போது எங்கள் கிட்ட சொல்வாங்க, எல்லா ஆண்களும் கரெக்டாக இருக்கிறது கிடையாது. அதாவது நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம தேவைன்னும் போது நம்ம கண்டிப்பாக போய் தான் ஆகணும். எல்லாமே வந்து ஆண்மலைங்க வந்து அவங்க குடிக்க போக, ஆனால் பெண்கள் அப்படி இல்லைல்ல. நாலு விஷயத்தையும் யோசிக்கணும், அவங்க குழு கட்டணும். இப்போ நான் தனியாக இருந்தேன் ரெண்டு பிள்ளைங்களை பார்க்கணுன்னா இது வரைக்கும் என் பிள்ளைங்களை நான் ஒரு குறை வச்சதில்லை. ஏன் மனசார நான் ஒரு குறை வச்சதில்லை. என் பிள்ளைங்க டியூஷன் ஃபீஸ் கொடுக்கணும், ஸ்கூலில் எதுனாலும் கட்டணும், நான் சன் டிவி கொடுக்கணும், வாடகை கொடுக்கணும், எவ்வளோ நிறைய வேலை விஷயம் இருக்குது. அப்போது வந்து எல்லாமே எதிர்பார்க்க முடியாது. நம்ம வேலைக்கு போனால் தான் நம்ம ஃபேமிலியை ரன் பண்ண முடியுன்றது பெண்களுக்கு அதிகமான உறுதி இருக்குது. நிறைய கெட்ட பழக்கம் எல்லாருக்குமே இருக்குது. ஒரு ஒரு ஹஸ்பண்டுக்கும் ஒரு ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது. இங்கே முக்காவாசி நீங்கள் கனக நகர்ன்னு பொறுத்த வரைக்குமே லேடிஸ் தான் வேலைக்கு போவாங்க. இந்த ஏன் ஒரு ஒரு வீட்டு வேலை செய்யணுன்னொடனே ஏன் ஒரு ஆணை போய் தேட மாட்டேறீங்க? பெருக்கிறதுக்கோ டாய்லெட் கழுவுறதுக்கோ சாமான் கழுவுறதுக்கோ எதுக்கு ஒரு ஆணை தேட மாட்டுறீங்க? ஏன் ஒரு பெண் அங்கே இருக்கணும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இந்த சமூகம் ஒட்டுமொத்தமாக பெண்கள்லாம் இந்த வேலை செய்யறதுக்காகவே பிறப்பிக்கப்பட்டவர்கள் நம்புறாங்க. ஸோ அந்த வேலையை செய்யறதுக்காக அவங்களை உள்ள கூட்டிட்டு வராங்க. வீட்டு வேலை செய்யும் பெண்கள் பிரச்சனைன்றது அவங்களோட பிரச்சனையானா இல்லை, ஒரு ஒட்டுமொத்த சமூக சமநிலையோட பிரச்சனை. அப்போ வீட்டு வேலை செய்யும் பெண்கள் வந்து இவ்வளோ மோசமாக நடத்தப்படுறாங்க அப்படின்றது நான் இந்த விச் மீன்ஸ் தமிழ்நாட்டிலையோ அல்லது இந்தியாவிலோ இருக்கக்கூடிய மக்கள் ஒரு செழுமையான மனநிலையில் இல்லாதவங்க, சாதிய மனநிலை இருக்கிறவங்க, ஆணாதிக்க மனநிலை இருக்கிறவங்க அப்படிங்கிறத வெட்ட வெளிச்சமாக காட்டக்கூடிய ஒரு பிரச்சனை இது. எனக்கு ஏன்னு கூப்பிட்டா பிடிக்காது. அதை நான் ஒரு வீட்டில் இதனால் கேட்டுகிட்டே நின்றுட்டேன். என்னோடய சூழ்நிலைக்கு தான் வேலை செய்ய வந்திருக்கேன், ஏன் என்னை கூப்பிடாதீங்க அப்படி அதை கேட்டு நான் வந்துட்டேன். விவாதம் பண்ணிட்டேன், வேலையை விட்டே வந்துட்டேன், எனக்கு பிடிக்கல அப்படின்ட்டு. டொமஸ்டிக் ஒர்க் கம்ஸ் அண்டர் அன்ஆர்கனைஸ்டு செக்டார். அன்ஆர்கனைஸ்டு செக்டார் சந்திக்கிற எல்லா பிரச்சனைகளும் இவங்களும் சந்திக்கிறாங்க. ஒரு வீட்டில் 5,500 தான் தராங்க ஒரு மாதத்துக்கு. அவ்வளோ தான் சம்பளம் பிடிச்சிருவாங்க, 150 பிடிக்கிறாங்க. நம்ம கேட்குற சேலரி அப்படின்னா தரமாட்டாங்க. எங்களுக்கு ஒரு போனஸ் கூட கிடையவே கிடையாது. நான் இந்த வாட்டி ₹1 கூட நான் வாங்கலை. யார் வீட்லேயும் ஃபஸ்ட்டு நான் செஞ்சு வீட்டில் கொடுத்தாங்க, இப்போ நான் செஞ்சிட்ருக்க வீட்டில் எந்த வீட்லேயுமே போனஸே கிடையாது. பிஎஃப் பிஎஸ்சி அதெல்லாம் எதுவுமே கிடையாது. வேலை செஞ்சதுக்கு சம்பளம் வரும்,
அவ்வளோதான். அதே ஒரு ஒருத்தவங்க சப்போஸ் நாங்கள் ஊருக்கு போகிறோன்னா அந்த 10 நாள் சம்பளத்தை கூட நிறுத்தி வச்சுருவாங்க, நாங்கள் தான் வீட்லேயே இல்லையே அப்படின்னா அந்த 10 நாளைக்கு நாங்கள் எங்கனா வேலைக்கு போக முடியுமா? அந்த மாதிரி ஃபுல் சம்பளம் கொடுக்க யோசிக்கிறாங்க, இத்தனை வருஷம் வேலை பார்க்குறோமேன்னு. அதான் என்ன சொல்லுது, ஒரு மதிக்க மாட்டுறாங்க. இல்லை இல்லை அப்படிலாம் கொடுக்க மாட்டாங்கடா. நாங்கள் லேட்டாக போனால் அன்றைக்கி தண்டனை கொடுக்குற மாதிரி வர வேண்டாம், நீங்கள் இத்தனை நாள் லீவ் எடுக்கிறீங்க இப்படி பண்ணுறீங்க அப்படி சொல்லுவாங்க. அப்படி இல்லை, வீட்டு வேலைக்கெல்லாம் பர்மனெண்ட்லாம் கிடையாது, அப்படியே வேணான்னா அவ்வளோதான் ஸ்டாப் தான். வீட்டு வேலை செய்யும் பெண்களுக்கு நிறைய சட்டங்கள் இருக்குது. ஐஎல்ஓ அதாவது இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன் C-189 அப்படின்ற ஒரு கன்வென்ஷன் இருக்குது. அந்த கன்வென்ஷனில் நிறைய ரைட்ஸ் வந்து பேசுகிறாங்க. அடிமைத்தனம் படுத்தக்கூடாது, அவங்கள வந்து 18 வயசுக்கு உள்ளே இருக்கவங்கள வேலைக்கு வைக்கக்கூடாது, அவங்களுக்கான ஒரு சேஃப் என்வாயன்மெண்ட் கொடுக்கணும், வாரத்தில் ஒரு நாள் கட்டாயமாக லீவ் கொடுக்கணும், வருஷத்தில் 15 நாள் பெய்டு லீவ் கொடுக்கணும், மேட்டர்னிட்டி பெனிஃபிட்ஸ் எல்லாமே அவங்களுக்கு இருக்குது. மிக மிக முக்கியமானது இவங்க ஒன்று சொல்கிறாங்க, ஒரு அக்ரிமெண்ட் வைக்கணும்னு சொல்கிறாங்க. என்னோட நான் வேலை செய்கிறேன்னா என் பேர், நான் யார் கிட்டே வேலை செய்கிறேனோ அவங்க பேர் அந்த கான்ட்ராக்டில் இருக்கணும். நான் என்ன வேலை செய்கிறதுக்கு நான் நியமிக்கப்பட்டேன், நான் வந்து பாத்திரம் கழுவ நியமிக்கப்பட்டேனா, துணி துவைக்க நியமிக்கப்பட்டேனா, ஏன்னா நீ பாத்திரம் கழுவன்னு கூப்பிட்டுட்டு டாய்லெட் கழுவ சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு ஒப்பந்தம் கிடையாது. ஸோ அதை மென்ஷன் பண்ணணும். எனக்கு என்ன சேலரி கொடுக்குறேன்னு இவங்க பேசிக்கிட்டாங்க, அதை எழுதணும். எனக்கு எவ்வளோ லீவு மாதத்துக்கு, அதை எழுதணும். நான் வந்து வேலையை விட்டு போகணும் அப்படின்னா எனக்கு 15 டேஸ்க்கு முன்னாடி இவங்க நோட்டீஸ் பீரியட் கொடுக்கணும், இந்த வேணா நீங்கள் வேலைக்கு அப்படின்னு. ஆனால் இதில் ஒன்று கூட, ஒன்றே ஒரு விஷயம் கூட இங்கே நடக்கிறது கிடையாது. ஒருத்தரை வேலைக்கு எடுக்கிறதுக்கு அவங்களோட திறன், எக்ஸ்பீரியன்ஸ், சம்பளம் இதெல்லாம் தான் பார்த்து எடுக்கலாம். ஆனால் இதையும் தாண்டி சில விஷயங்கள் பார்க்கப்படுது. நான் வேலைக்கு போகிறதே கண்ணகி நகர்லேருந்து தான் வேலைக்கு போகிறேன். ஆனால் கண்ணகி நகர்ன்ட்டு வேலைக்கு போய் சேரும்போது சொல்லிட்டு சேரல. துறைப்பாக்கம் தான் இப்போ கூட யார் எங்கள் வேலைக்கு ஏதாவது கேட்டோம்னா துறைப்பாக்கத்துலேருந்து தான் வரும்னு சொல்லுவோம். கண்ணகி நகர்னாலுமே சட்டுன்னு எங்கேயுமே வேலை கொடுக்க தான் மாட்டாங்க. கொடுக்காம தான் நாங்கள் ரொம்ப அவசரப்பட்டு யார் ரெக்கமெண்ட் இல்லையாது போயிட்டு அதிகாரமாக யாருமே அவங்க கேள்வி கேட்க முடியாத மாதிரி நம்ம வேலை செஞ்சுட்டு வருதாங்க. எங்களுக்கு இவ்வளோ சேலரி கொடுங்க அப்படின்னு கேட்க முடியல. ஏமா வேலையில் வாரத்தில் ஒரு நாள் விடுப்பு வேணும், தீபாவளி பொங்கல் வந்தால் ஏதாச்சும் ஒன்றுத்துக்காச்சும் அவங்களுக்கு கம்பல்சரி போனஸ் கொடுக்கணும், சம்பளம் கொடுக்கறது வந்து போதியதாக இல்லை, இப்போ இருக்கிற விலைவாசிக்கு போதியதாக இல்லை, அதால் அவங்களுக்கு சம்பளம் வந்து உயர்த்தி கொடுத்தா இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கணும், வேலைக்கு போகிற இடத்துல அவங்களுக்கு வந்து இந்த சேஃப்டி, அவங்களுக்கு வந்து பாத்ரூம் க்ளீன் பண்ணும்போது செப்பலோ மாஸ்க்கு ஆப்ரான் அந்த மாதிரி அவங்களுக்கு விருப்பப்பட்டதை கொடுத்தா அவங்களுக்கு வீட்டு வேலைக்கு போகிற பெண்களுக்குன்னு ஒரு சேஃப்டிஸ் இருக்கும். வீட்டு வேலை செய்கிறவங்களும் இவங்க மட்டும் சீக்கிரத்தில் இது மாறணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் இருக்குது. சொன்ன மாதிரி எங்களையும் கொஞ்சம் மதிக்கணும், அதுதான் வீட்டு வேலை அப்படின்னா வீட்டு வேலை போடணும். அது தப்பான ஒரு தொழில் இல்லை. இப்போ என் வீட்டில் செய்கிற வேலை தான் அங்கே போய் சின்ன என் வீட்டில் நான் செஞ்சு சம்பளம் இல்லை அங்கே சம்பளம் தராங்க, சம்பளத்துக்கோசம் நம்ம போய் செய்கிறோம், வேறு ஒன்றும் அதை அதுக்கு மாரி எதுவுமே கிடையாதுடா.